மாணிக்கம், அங்க பாரு ஒரு கார் வருது. யாராவது அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வந்திருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாப்போம். அட நீயா? ஆஹா, கொஞ்சம் அப்படியே இருமா. மாணிக்கம், மாணிக்கம். ஆமா, எங்க இந்த பக்கம்? சும்மா பொழுது போக்கவா? இல்ல இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி இங்க பழப்ப கெடுக்கவா? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்க எவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்கிறோம், எங்களை மதிக்காம கார்ல உட்கார்ந்துட்டு பேசுறேன். அப்பளம் கெறோம். என்ன என்னடா நீங்க பேசுறீங்க? வெளியிட்டு போறீங்களா? என்ன இதெல்லாம்? இப்ப யாரு தெரியுமாமா? இத்தனை ஏழைங்க வயத்திரையும் மண்ணள்ளி போட்டானே மாங்குடி கந்தசாமி, அவன் மக. யாரானா என்ன? ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா? அது இல்லம்மா. நீ ஒண்ணும் தவறா நினைக்காது. பல பேருக்கு மத்தியிலே என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும்? எதுக்காகவா? வட்டி இல்லாம கடன் கொடுக்கறா போல கொடுத்து இவங்களை எல்லாம் அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா, அத நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறதுன்னு அறுவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்காது. என்ன ஒன்னும் இல்லம்மா, உங்க அப்பனை. நிறுத்துங்க, என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்துல ஒருத்தி. உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. என்னம்மா இது? ஆச்சரியமா இருக்க. நத்த வயத்துலதான் தம்பி முத்து பிறக்கும். மாங்குடி மண்டபத்துடன் சிங்காரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாளா? இல்ல, சிங்காரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்ன. நான் வர்றேன். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா? மன்னியுங்கள். அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம் சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதே உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி, தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித்தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டார். மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன, இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டா? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. ஆ, காவேரி தான் சிங்காரி. பெரிய மனுஷன் அத்தைக்கா மறுபடியும் வந்துட்டாங்கன்னு எத்தனை நேரம் சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போயிரு, இல்ல உன் கொடலை புடிஞ்சு மாலையா போட்டுருவேன். ஆமா, போயா, இது எங்க வயல். உங்க வயலா? உன்னை உடைக்காம விடல. என்ன நடந்தது? அந்த காலை உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பக்கம் போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேட்கிறேன்? என் மேல கரம் வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிச்சு பண்ணுவேன். நல்ல நிறைய நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. வராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காலையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய்யோ. துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராஜ் சாரா. சிக்கராயா, உறவிட போறான் பாத்துக்கிறோம். கொண்டாயா. ஜெய் சிவகாமி, ஜெய் சிவகாமி. வந்துட்டீங்களா? என் தெய்வமே, ஏன் இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சரியான சாப்பாடு இல்லையா? இல்லை, மனசுல நிம்மதி இல்லையா? அனுதாபம் வாங்க. உச்சியை பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமாடி, ஆமா, தயவுக்குமே காயங்க. கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. காயங்க. அப்பா வந்துட்டியா? வரா, குறந்து பேவலி வா. காலையில எங்க கொண்டு போறீங்க? பாலாமணி வீட்டுக்கு. இன்னையிலிருந்து அவளுக்கு தான் சொந்தம். முடியாது ராமு, அப்பட முடியாது. இது என் காலை, எனக்கு தான் சொந்தம். அம்மா காலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா. ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொன்ன எப்படியா? அப்பா, எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இத ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூணல விடல உனக்கு, அதுக்குள்ள இவ்வளவு எப்படி வரமா? விடுறா, விடுறானே, விடுறா. அம்மா, அம்மா, ராமு அப்பாவோட போகல, போகல, போகல. ராமு காலை போக சொல்லு. மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். சொல்லுங்க, மாட்டேன். போக சொல்லு. மாட்டேன். என் பேச்ச கேளு. மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சோரியா நீ மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்னங்க, என்னங்க உங்களை మాణిక్యం, నీ శీఘ్రం పోయి వైద్యులకు కూర్చుదిగా. ఎందుకమ్మా? సోము, 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 చిన్నమ్మా, ఒరేడియా కుదికిదే, ఇంత దిడీర్ కాచలు ఎప్పుడేమా వందిచ్చు? అదెల్లా నా ప్రజలే, నీ శీఘ్రం పోయి. సరేమ్మా. இதுக்கெல்லாம் காரணம் எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காத்திட்டா இந்த காய்ச்செல்லாம் பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கஸ்தூரி மிளகை கொடுத்து வைங்க. நான் வர்றேம்மா. நல்லது. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிறேன்? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வர்றேன். மாணிக்கம், உன்கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமையா. பொறுமை பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாபட்டும். மகன் தகப்பனை அடிச்ச அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதுடா மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம், இதுல தலையிட உனக்கு உரிமை இல்ல. அம்மா என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காமா நீ பெற்ற? அம்மா எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பா தானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன். வெளியே போயிடுறேம்மா. மாணிக்கம், 10 மாசம் என் வயிற்றுல வளர்ந்த முத்தே, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாம்மா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காலை கேட்கிறேன். அம்மா, மறுபடியுமா நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர வரையில இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அம்மா மாணிக்கம், பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும், இத வந்துட்டேன். நீயா விஸ்வாசே, மறுபடியும் என்ன ஆட்டி வைக்க வந்திருக்கிறியா? இல்லங்க, காளைய சோமு கிட்ட இருந்து பிரிச்சது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ராமு ராமுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, அது வரலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. வரட்டும்டி, அந்த பயலுக்கு சாவே வரட்டும். ஆனா காளை மட்டும் உன் வீட்டுக்கு வராது. அப்படி இல்லைங்க, காளை நம்ம வீட்லயே இருக்க வேண்டாம். அதை ஒரு தடவை அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு. உத்தரவு கொடுங்க. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம்? ஓஹோ, அப்ப அவ வெக்கப்படணும். அவளை பத்தி பேசின உன் நாக்க அறுத்துடுவேன். என் நாக்க அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் 1000 நாக்கு பேசுதே. அதைத்தான் இந்த பாவியால சகிக்க முடியல. என்ன நீ கேலி பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? புருஷங்கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகம் குறைச்சிருந்து இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன். என் தெய்வமே, இன்னைக்கு அந்த குறைய தீர்த்துட்டீங்க. இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை. நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும். நீ செத்து தொலைஞ்சாத்தாண்டி எனக்கு நிம்மதி. என்ன என்ன வேணும்னால சொல்லுங்க, எப்படி வேணும்னால சித்திரவதை செய்யுங்க. ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக ஒரு தடவை காலையை கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்குது. ஜெயா, நீ ஒரு மனுஷன் தானா? தாலி கட்ட பொண்டாட்டிய இன்னொருத்த முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெட்கமா இல்ல? அதை பத்தி கேட்க நீ யாரடா? நாயே, மரியாதை தவறி பேசின உன் நெஞ்சு உடைச்சிடுவேன். தெரிஞ்சுக்கிட்டாண்டி, என்ன அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை அடிச்சிட்டு வந்திருக்கியா? தெய்வமே, நான் ஒரு பாவம் அறியே. ஐயா, நீங்க போங்க. நீ பேசாதீருமா, நீ புடிச்சிருக்க நாங்க புத்தியை கொடுக்குறோம். இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிட வேண்டாம். போயிடுங்க. அம்மா, பாலாமணி, பாலாமணி. என்னடி அவகிட்ட போய் கதை அறந்துட்டு இருக்க? போடி வடிவம் போடி. எங்க அம்மாவை அடிச்சு அந்த கையை துண்டாக்கி துடிக்க வைக்க. மாணிக்கம், மாணிக்கம், ஆத்திரப்படாது. உன் தம்பி ஆபத்தில் இருக்கான். நிதானமா போய் நீயே அந்த காலையை கேட்டு வாங்கிட்டு வந்து உன் தம்பியை காப்பாத்து. ஓப்பா, என் தம்பியை கொஞ்சம் பாத்துக்குங்க. இதோ வர்றேன். மடையன் துரியோதனம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னையே வரல. உன்னை பார்க்க பார்க்க என் ஆத்திரம் பொங்குது. அப்பா, ஓஹோ, நீயா? எதிர்பார்த்தேன். ஏண்டா? உங்க மகன் சோமு, என் தம்பி சோமு, ராமு ராமுன்னு காய்ச்சலோட கதறிட்டு இருக்கான். அதனால காளையை கொண்டு போக வந்தேன். சரிதான், தாய் போயிட்டா. இப்ப மறு உப்பாரி வைக்க மகன் வந்திருக்கிறியா? இல்ல, ஒழுங்கா போயிடு. இல்ல உன் உடம்ப பத்தி கவலை இல்ல. உடம்பதான் எனக்கு வேணும். அதை கொண்டு போகாம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இது ஏன் வீட்டு காளை? உன் வீட்டு காளையா? உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்தால அது உங்க பாட்டன் தேடி வச்சுட்டு போனானா? எங்காலடா அது? இங்கதான் இருக்கும். இது உங்ககிட்ட கண்ணுக்குட்டியா இருந்திருக்கலாம். ஆனா இதை வளர்த்து காளையாக்கினது என் தம்பி. அவன் இப்ப ஜன்னி பிறந்து சாக கிடக்குறான். என்ன சொல்றீங்க? கொடுக்குறீங்களா இல்ல அவகிட்டமா? எங்கடா நீ? அவரு பாக்கலாம். அவருக்கு தான் போறேன். உனக்கு அவ்வளவு செரிக்கும் அவனை. இல்லடா, அதன் தகப்பனை அடிச்ச அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாது. மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா, அம்மா, என்னையே அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? உன்னை இனிமே நான் உயிரோட விடக்கூடாதுடா. என்னங்க விடடா? என்னங்க என்னங்க இது? போறானே, போ அவளியே. அப்பா, இன்ப துன்பம் இரண்டையும் பங்கு போட்டு அனுபவிக்க உரிமையுள்ள ஒருத்தி இருக்கும் போது அவளை உதறி தள்ளிட்டு இன்னொருத்தி வீடே சதமுன்னு கிடந்த எவனுக்கும் அந்திய கிரியை அங்கே நடந்தது கிடையாது. மறுபடியும் வீட்டுக்கு நீ வரத்தான் போற. நீ மலங்கடிச்ச பாயையும் துணியையும் என் தாய் தான் கசக்க போறா. என் வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். இஷ்டப்பட்ட போது நீ வா. ஜெகநாதா, துரியோதனன் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு காளையை விட்டு. தம்பி, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? எங்க போயிருந்த? சொல்லப்பா, சொல்லப்பா, எங்க போயிருந்தேன்? அந்த வஞ்சகி வீட்டுக்கு. அங்கேயா போனே? என்ன நடந்தது அங்கே? நடக்க கூடாதது நடந்தது, ஆனா நடக்க வேண்டியது நடக்கல. அப்படின்னா அம்மா, எந்த தகப்பனால நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சதோ, அந்த துரோகி உயிரோட இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ நல்லது. ஏண்டா அப்பாவோட சண்டை போட்டியா? சண்டை போடுறது என்னம்மா, உன்னுடைய ஒரு வார்த்தையை நினைச்சு பார்த்து அவரை சாகடிக்காம வந்திருக்கிறேன். தாயே, அடிச்சு விளக்காத பிள்ளை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு அடி கூட வாங்காம நான் உத்தமனா வளர்ந்தேன், ஊர்ல நல்ல பெயர் வாங்கினேன். இப்ப நீ என்ன அடிக்க முடியா? அப்படி என்னம்மா குற்றம் செய்துட்டு? இன்னும் என்ன செய்ய? இவ்வளவு தைரியம் கொண்ட நீ நாளைக்கு கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். அம்மா, நீயா எனக்கு பிள்ளை? சத்தியமா சொல்றேன்மா, என்ன உருவாக்கின உன் கர்ப்பத்தை மேல ஆணையா சொல்றேன். அப்பா அவனை அடிக்கலமா? அடிக்கவே இல்லை. நம்மம்மா, நடந்ததை கேடு. காளிய கேட்டு கொடுக்க மறுத்தாரு, அவுக்க போனேன். பழங்கொண்ட மட்டும் என்ன போட்டு அடிச்சுட்டாரம்மா. இதோ பாருமா, இதோ பாரு. அவசரத்துல நினைச்சேனே. அம்மா, உன்னுடைய பரிசுத்தமான வயசுல பிறந்த எந்த உயிரும் அந்த பாவத்தை செய்யாதம்மா. இன்னொரு அந்த வார்த்தையை சொல்லிடாதம்மா. இன்னொரு அந்த வார்த்தையை சொல்லு. அம்மா,